வெல்கம் டு மை சேனல் அன்புஸ் லைஃப் ஸ்டைல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசி பயிறு சாம்பார். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இல்லை, தேவையான அளவு பாசி பயிறு, 5 பூண்டு பல்லு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு பெருங்காயம், இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிட்டு விசில் போட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தால் நல்லா வெந்திருக்கு. ஸோ லைட்டாக மசிச்சு விட்டுடலாம். இப்போ வேக வச்சு பாசிப்பயிர் ரெடியாக இருக்குங்க. நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வெடிக்கட்டுங்க. லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம் வாசனைக்காக. ஸோ இதெல்லாம் மூணுமே நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் பாதி அளவு வரைக்கும் வதங்கியிருக்குங்க. நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சாம்பாரில் ஆட் பண்ண போகிறோம். சாம்பாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டு, தேவைப்படுறவங்க கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் நல்லா இருக்குங்க. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா வதங்கியிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த தாலோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அந்த சாம்பார் வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு, பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள்.